ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாகற்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மூணு பாகற்காய் எடுத்திருக்கேன். இந்த முதல்ல வந்து நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துடலாம். உள்ளே இருக்க வித பகுதியை நம்ம நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் விதை நீக்கி எடுத்தாச்சு. பாதியை வெட்டி பொடிசாக நறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுடுவோம். எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோம். பாகற்காய் எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு பொடிசாக. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை இது வந்து நம்ம பாகற்காய் துவையலுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வறுத்து எடுத்து விடலாம். கடாயை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் பண்ணிடுவேன். நல்லா ஹீட் ஆகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிடுதேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்து விடலாம். இதோட எட்டு வத்தல் ஆட் பண்ணிக்கிடுதேன். உரப்புக்காக இதோட வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இங்கே எடுத்துக்கலாம். அதை சாஸ்வரில் எடுத்து வச்சுருவோம். இதே கடையில் எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க பாவைக்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிடலாம். இதே லைட்டை எண்ணெயில் வதக்கி விடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும். அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சு இதே கடாயில் வந்து கடவுப்பிள்ளையமாக வதக்கி எடுத்துடுவோம். இதை எடுத்து வச்சிடலாம். இதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுவேன். இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு துவையலுக்கு இதோட ஆட் பண்ணிவிடலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால பாகற்காய் கசப்பு வந்து ரொம்ப தெரியாது. வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அரை இப்போ வந்து துவையலுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து கடலைப்பருப்பு வத்தல்லாம் நல்லா ஆறிட்டு வறுத்தது. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் இது தனியாக நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பொடியாக எண்ணெய் தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பொடியாக பொடி பண்ணி எடுத்து விடலாம். நல்லா பொடி நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கிடலாம். இப்போ வந்து பாவைக்காய் இதெல்லாம் நல்லா ஆறிட்டு இதை ஒரு ஜாரில் வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி ஊற்றி ஒரு ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து பாவைக்காய் உள்ளே ஆட் பண்ணிடுதேன். இதோட ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு துண்டு தேங்காவை வெட்டி போட்டுடலாம். உள்ள ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருக்கேன். இதை உள்ளே வெட்டி ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு துண்டு தேங்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டுதேன். உங்களுக்கு வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டுதேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா பாகற்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இதை ஆட் பண்ணி இதே ஒரு நேரம் அரைச்சி இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் முக்கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. சுவையான பாகற்காய் துவையல் ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு. சுவையான பாகற்காய் துவையல் ரெடி ஆகிட்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாகற்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்தமாரி துவையல் செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷை உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.